அரியலூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த விவசாயிகள் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தமிழ்நாடு அரசிடம் உரிய அனுமதி பெற்ற பிறகே அரியலூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்டப்படுவதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு திமுக அரசு இதுவரை எதிர்ப்பு தெரிவிக்காதது விவசாயிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியா சிவாவிடம் கேட்கலாம். வணக்கம் சிவா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் மீண்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருப்பது தமிழக மக்களிடையும் விவசாயிகளிடையும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியையும் மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் வேளாண் நிலங்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையில் கொடுத்து அதற்கான அரசாணை வெளியிட்டு அதற்கான முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வெளியிட்டிருந்தார். ஆனால் தொடர்ச்சியாக திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து விவசாயிகள் நலனுக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது அரியலூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மீண்டும் அனுமதி வழங்கியிருப்பதும் அதே போல இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அனுமதி கோரும்போது இதில் எந்த விதமான ஆட்சேபணத்தையும் தெரிவிக்காமல் மௌனம் காத்திருப்ப திமுக அரசுக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுப்பதற்காக 10 புதிய கிணறுகள் தோண்டுவதற்கான அனுமதியினை ஏற்கனவே மத்திய மாநில அரசுகள் வழங்கியிருப்பதாகவும் எனவே இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களுக்கு வெளியேதான் இந்த புதிய 10 கிணறுகள் தோண்டுவதற்கான பணிகள் நடைபெற இருப்பதாகவும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான விளக்கத்தினை வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே விவசாயிகள் தொடர்ச்சியாக ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுக்கும்போது வேளாண் நிலங்கள் முழுமையாக பாதிக்கப்படும் என்று தொடர்ச்சியாக தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருக்கூடிய நிலையில் விவசாயிகளுடைய எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் தற்போது மீண்டும் இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கியது மட்டுமல்லாமல் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அனுமதி கோரும்போது அதில் எந்த விதமான ஆட்சேபனையையும் எதிர்ப்பையும் திமுக அரசு தெரிவிக்கவில்லை என்ற ஒரு பதிலானது விவசாயிகளிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த திட்டம் அடுத்த சில நாட்களில் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த திட்டம் மெல்ல மெல்ல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விரிவுபடுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதனால் டெல்டா மாவட்டங்கள் முழுமையாக விவசாயத்திற்கு பயனற்ற ஒரு நிலங்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் விவசாயிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்தினை பதிவு செய்து வருகின்றனர். எனவே இந்த நிலையில்தான் திமுக அரசு எதிர்ப்பு தெரிவிக்காமல் தொடர்ச்சியாக இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு அனுமதி அளித்து மௌனம் காத்து வரக்கூடிய இந்த நிகழ்வானது பொதுமக்களிடையும் விவசாயிகளிடையும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் புதிய 10 கிணறுகள் தோண்டுவதற்கான அனுமதியை வழங்கியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பது விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது. பிரியங்கா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.